ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா 20 கிலோ சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறாங்கன்றது தான் வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் ஃபங்க்ஷன்னு சொன்னேன் இல்லையா, அது என்ன ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா, என் தம்பி குழந்தைக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டே, அதுதான் அந்த ஃபங்க்ஷனு. அந்த ஃபங்க்ஷனுக்கு தான் பாயை கூப்பிட்டு பிரியாணி பண்ணுறோம். 20 கிலோ பிரியாணி பண்ணுறோம். 20 கிலோ அரிசி, 20 கிலோ சிக்கன் போட்டு பிரியாணி பண்ணுறோம். இவர் தான் வந்து எங்கள் வீட்டில் எந்த ஃபங்க்ஷன் நடந்தாலும் வந்து பிரியாணி செஞ்சு தருவார், சூப்பராக செஞ்சு தருவார். இப்போ பாருங்கள், சாயங்காலம் ஃபங்க்ஷனுக்கு 1 மணிக்கே வந்துட்டு கட்டிங் வேலைலாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இப்போ 20 கிலோ பிரியாணி செய்கிறதுக்கு வந்து 10 கிலோ வெங்காயம் சொல்லியிருந்தாரு, 10 கிலோ தக்காளி சொல்லியிருந்தாரு. அதில் வந்து 7 கிலோ வெங்காயம் வந்து பிரியாணிக்கு கட் பண்ணிவிட்டு, 3 கிலோ வெங்காயம் வந்து தயிர் பச்சடிக்கு கட் பண்ணிக்கிட்டாரு. தக்காளியில் வந்து ஒரு 3 கிலோ மீதம் பண்ணிட்டாரு, 7 கிலோ கட் பண்ணி வச்சுக்கிட்டாரு. இப்போ வீட்டுக்கு வெளியிலே தான் பிரியாணி பண்ண போகிறோம். இப்போ அடுப்பு வச்சு சாமி கும்பிட்டு பற்ற வச்சாச்சு. அடுப்பை கட் பண்ணதெல்லாம் கொண்டு வந்து இங்கேயே ஒரு டேபிள் போட்டு பக்கத்துலேயே வச்சுக்கிட்டாரு. தக்காளி, வெங்காயம், புதினா 1 கட்டும், கொத்தமல்லி 2 கட்டும் கட் பண்ணி வச்சுக்கிட்டாரு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்திங்கன்னா, இஞ்சி 2.5 கிலோ, பூண்டு 2.5 கிலோ அரைச்சி வச்சுக்கிட்டாரு. தனித்தனியாக அரைச்சிக்கணும். இப்போ எண்ணெய் ஊற்றி காஞ்சதுக்கப்புறம் பட்டை போட்டுட்டாரு. கரண்டி வச்சு கலக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, பாயோட பையன்தான், சின்ன பையன்தான், 3rd ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறான். ஆனால் அவங்க அப்பாவுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுறான். கூட மாட ஏலக்காய் போடுறாரு, தேவையான ஸ்பைசஸ்லாம் போட்டு. இஞ்சி பேஸ்ட்டும் பூண்டு பேஸ்ட்டும் போட்டு நல்லா கலந்து விட்டுட்ருக்காரு. மிளகாத்தூள் வந்து பார்த்திங்கன்னா, தனியாக ஒரு பாத்திரத்தில் தண்ணி போட்டு கரைச்சி அப்படியே ஊற்றுனார். அப்படி ஊற்றுனா தான் நல்லாயிருக்குமா. தக்காளி எல்லாம் நல்லா வதங்கினதும் சிக்கன் வந்து, அலசி வச்ச சிக்கனை வந்து போடுறாரு. 20 கிலோ சிக்கனு போட்டுட்டு அந்த சிக்கனுக்கு தேவையான அளவு கல் உப்பு போடுறாரு. இப்போ தண்ணி வந்து கொதிச்சதுக்கப்புறம் அரிசியை நல்லா அலசிட்டு போடுறாரு. அரிசி வந்து 20 கிலோ. அரிசியை போட்டாச்சு, மூடி வச்சு வேக விடணும். வெந்த பிறகு தம் போட வேண்டியது தான். இப்போ வந்து தம் போட்டுட்டார் பாருங்கள். கீழே இருக்கிற நெருப்பெல்லாம் அள்ளி அந்த பாத்திரத்துக்கு மேலே போட்டுட்டாரு. சர்ப்ரைஸ் பண்ணுங்க, தேங்க்யூ. பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ சாப்பிட்டு என்ஜாய் பண்ண வேண்டியது தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.